பத்தாவது அத்தியாயமா சும்பவதம் அமைய தன் கோடலிய ஓங்கிக் கொண்டு அவன் புறப்பட்டதும் அம்பிகையினுடைய சரங்கள் அடுத்து அடுத்து அவனை தாக்கி அவனை பூமியில வீழ்த்தியது. தன் சகோதரன் மயங்கு விழுந்ததை பார்த்து மனசு பொறுக்கல சும்பன் தானே நேருக்கு நேர யுத்தம் இடத்துக்கு வரான். தன் எட்டு கைகளிலும் சர்வ ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டு தேவி எதிர்க்க கிளம்பினான். இத பார்த்த கௌசிகி போர் சங்கை எடுத்து முழங்கினாள், வில்லின் நாணினை சுண்டினாள், சிங்கமும் அமர்களமாக கர்ஜித்தது. பார்த்த அம்பிகை சும்பன் விட்டு எரித்தழல் போன்ற அனலிக்கக்கும் வேலினை அனுப்ப அம்பிகை வால் நட்சத்திரம் போன்ற ஒன்று அனுப்பி அதை அழிச்சிட்டான். அம்புகள் இரு பக்கமும் மழையாய் பெய்ததே அஹோ சரகம் உபயது வர்ஷந்தி. சும்பனை அந்த அளவில் மயக்கமடைய செய்துவிட்டு மயக்கம் தெளிந்து தன்னை தாக்க வந்த நிசும்பனே தன் சூலத்தால் மார்பில் பிளந்தாள். என்ன அதிசயம், அவரோட மார்பில இருந்து மற்றொரு மகாவீரன் வரா. மனசால் இயங்கும் சக்தியை பார்த்து தேவி சிரிக்கிறா. பின் நிசும்பனிடத்திலிருந்து எழுந்த வீரனுடைய தலையை வெட்டி அவன் அழிக்கிறா. தேவியர்களும் அவரவர் கையில் அகப்பட்டவர்களை துண்டு துண்டாக கூறு போட்டார்கள். ஒருவளாக வந்தாய், இத்தனை பெண்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு கத்தலாம் சும்பன் அங்கே. இவர்கள் எல்லாம் என் அம்சங்கள், என்னிடமிருந்தே வந்தவர்கள், என்னிடமே சேர்வதை பார் அப்படிங்கிறா. சொன்ன கணமே ஏக்கரூப்பிணியாக மாறி நிக்கிறா. அப்போதும் சும்மன் தெளியல, நான் ஒருத்தி தான், வா போருக்கு வின்குபடுறா. இருவரும் கோர யுத்தம் பண்ண ஆரம்பிக்க சும்பன் போட்ட அஸ்திரங்களை எல்லாம் ஹுங்காரமிட்டே அழித்து விட்டார். சும்பன் செம்மட்டியை எடுக்க அதையும் தேவி பொடி பொடி ஆக்கினான். பின் பேய் போல் பாய்ந்து தேவியின் மார்பை தாக்க பதிலுக்கு தேவியும் அவனுடைய நடு மார்பில் இடி போன்ற தாக்குதலை தன்னுடைய வெற்றுக்கையாலேயே நடத்துறான். நிலை குலைந்தான் சும்பன். அதுக்கப்புறம் சுதாரித்துக் கொண்டு எழுந்தான். தன் சண்டியை எடுத்தான், ஆகாயத்துல நிக்கிறான். தேவியும் ஆகாசத்துல நிக்கிறான். ரெண்டு பேருக்கும் மல்யுத்தம். அம்பிகை மிக விசித்திரமாக போர் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியில சும்பனை சுழற்றி சுழற்றி நிலத்தில எரிந்தாள். தேவியினுடைய திருசூலம் சும்பனுடைய நெஞ்சில பாய்ந்தது. அவன் மார்பினை பிளந்து பூமியில வீழ்த்தியது. மண் நடுங்கியது, வான் நடுங்கியது, கடல் நடுங்கியது, சும்பனும் வீண்டானே. தீமை தகர்ந்தது, அமங்கலம் முழிந்தது. எஞ்சி இருந்தது அவ ஒத்திதான். சர்வமும் அவளான ஒருத்தி. சர்வலோகமயே சர்வதந்திரமயே சர்வதந்திரமயே சர்வலோகமயே சர்வயந்திரமயே சர்வமந்திரமயே. அகில உலகமும் ஆனந்தத்தில் மிதந்தது. எங்கும் சாந்தி தவழ தேவர்கள் அளவில்லாக ஆனந்தம் அடைய கந்தர்வர்கள் வெற்றிகானம் பாட எங்கெங்கும் சுப சகுனங்கள் தோன்ற யாகாக்னி அமைதியா ஜுவலிக்க எங்கும் சாந்தி எங்கும் சாந்தி எங்கும் சாந்தி. அசுரவதங்கள் பண்ண தேவிய காத்தியாயினி தேவியை எல்லா தேவர்களும் துதிக்கலாயினர். நான் ரத்ன சமாகீர்ணா வேதா வித்யா வினோதினி ஆஷாடே நவராத்திரே து பூஜ்யா சும்ப நிபர்ஹணி. தேகி தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீத பிரசீத மாதர ஜகதோகிலஸ்ய பிரசீத விஸ்வேஸ்வரி பாகி விஸ்வம் த்வமீஸ்வரி தேவி சராகாசரஸ்ய த்வம் வைஷ்ணவி சக்திரனந்த வீர்யா விஸ்வஸ்ய பீஜம் பரமாசி மாயா சம்மோகிதம் தேவி சமஸ்தமே தத்துவம் வை பிரசன்ன புவி முக்தி ஹேயேது புவி முக்தி ஹேயேது. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சநாயகாத்மனி குணாஸ்ரய குணமய நாராயணி நமோஸ்து.
स्तुते शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते शंख चक्र गदा शार्ङ्ग गृहीत परमायुधे प्रसीद वैष्णवी रूपे नारायणी नमोस्तुते गृहीतोग्र महाचक्रे दंष्ट्रोद्धृत वसुंदरे वराह रूपिणी शिवे नारायणि नमोस्तुते नृसिंह रूपेणोग्रेण हन्तुं दैत्यां कृतोद्यमे त्रैलोक्य त्राण सहिते नारायणि नमोस्तुते लक्ष्मी लज्जे महाविद्ये श्रद्धे पुष्टिस्वते ध्रुवे महारात्रि महाविद्ये नारायणि नमोस्तुते मेत्ते सरस्वती वरे भूति पाप्रवितामसि नियते त्वं प्रसीदेशे नारायणि नमोस्तुते यशोदीनुडिय கருவிலே தோன்றி நந்தகோபர் வீட்டில் பிறந்து விந்தியாச்சலத்தில் வசிக்கப் போகும் நான் அப்போதவர்களை நாசம் பண்ணுவேன், மறுபடி அவதரித்து வைப்ரசித்தர்கள் அசுரர்களை நாசம் பண்ணுவேன். அப்ப என்னுடைய பற்கள் மாதுளம் பூ போல் சிவந்து போகும், அதனால்தான் எனக்கு பேரே ரத்ததந்திகா அப்படின்னு குறிப்பிடப்படுவேன்கிறார். மறுபடியும் 100 வருடங்கள் என்னை முனிவர்கள் துதிக்க, நான் 100 கண்கள் கொண்டவர்களை பார்க்க போறதுனால என்ன பக்தர்கள்லாம் சதாட்சி சதாட்சி 100 கண்கள் கொண்டவள்னு அழைக்க, மழையை பெய்வித்து சாகம்பரி என்று பிரசித்தம் அடைய போகிறேன். அப்போது துர்கம் என்கிற அசுரனை அழிப்பேன். அதனால் நான் பக்தர்களுக்கு துர்கா தேவியாவேன். துர்கா தேவி துரித நிவாரிணி, துர்கா தேவி. பின் அருணங்கிற அசுரனை வதைக்க போகிறேன். அதனால் பக்தர்கள்லாம் என்ன பிராமரி துதிப்பார்கள். இவாறு எப்போதெல்லாம் தானவர்களுடைய எழுச்சியால துன்பம் ஏற்படுமோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து சத்ருக்களை நாசம் பண்ணுவேன்.